மாணவ மாணவிகளின் படிக்கும் திறமையை மேம்படுத்துவதற்காகவும் பேச்சு திறமையை வளர்த்து கொள்வதற்காகவும் கற்பனை திறமையை வளர்ப்பதற்காகவும் இந்த முயற்சி. நானும் ஒரு நட்சத்திரம், நான் ரொம்ப ஃபேமஸ். ஒபோசம் என்பது ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட எலி போன்ற ஒரு உயிரினம் ஆகும். இதன் உடல் பெருச்சாளி போல இருக்கும். வால் மிக நீளமாக இருக்கும். உடலில் முடிகள் அடர்த்தியாக காணப்படும். இவை தங்கள் வால் பகுதியால் மரத்தின் கிளையில் சுற்றி பிடித்தபடி தூங்கும் தன்மை கொண்டது. இது போன்ற ஒரு ஒபோசம் ஜெர்மனி நாட்டில் உள்ள லீப்சிங் உயிரியல் பூங்காவில் உள்ளது. இதற்கு ஹெய்தி என்று பெயரிட்டுள்ளனர். ஆஸ்கார் நிகழ்ச்சியில் 3 வெற்றியாளர்களின் பெயர்கள் கொண்ட சீட்டை இது தேர்ந்தெடுத்து கொடுத்ததன் மூலம் புகழ் பெற்றுவிட்டது. இதற்கு என்று ஃபேஸ்புக் கணக்கு கூட தொடங்கப்பட்டது. உள்ளூர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இது இடம்பெற்றது. பிளாட்டினம் இன்று உலக மார்க்கெட்டில் தங்கத்தை விட 10 மடங்கு அதிகமாகவும் மிக அரிதான உலோகமாக மதிப்பிடக்கூடியதுமான உலோகம்தான் பிளாட்டினம் எனப்படுகிறது. 10 டன் உலோகத்திலிருந்து கிடைப்பது 1 அவுன்ஸ் செலவு மட்டுமே. இன்று பிளாட்டினம் எல்லா துறைகளிலும் அரிதான பங்கு வகிக்கிறது. ஓஸ்மியம், பல்லடியம், இரிடியம், ரோடியம், ருத்தரீனியம் ஆகியவை பிளாட்டினத்தின் குடும்ப வகைகளாகும். ஸ்ட்ரெப்டோமைசின் போன்ற மருந்து தயாரிப்பில் சிறந்த ஊக்கியாக பயன்படுகிறது. செயற்கை விட்டமின்கள் கேன்சருக்கான சிஸ்பிளாட்டின் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. விமானம் முதல் பேனா வரையில் பல பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. சுற்றுப்புறச் சூழலுக்கும் அதிக வெப்பத்தை தாக்கும் உலோகமாகவும் இந்த நூற்றாண்டில் பிளாட்டினம் முதலிடம் வகிக்கும்.